நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திருச்செந்தூர் ஆறுமுகநேரியில் ஆதவா டிரஸ்ட் சார்பில் ஆதவா ரெஸ்டாரண்ட் உயர்தர அறுசுவை சைவ உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட பஞ்சாயத்து தலைவி பிரம்மசக்தி ரிப்பன் வெட்டினார். உணவக அரங்கை ஆறுமுகநேரி பஞ்சாயத்து தலைவி கலாவதி கல்யாணசுந்தரம் திறந்து வைத்தார். ஆதவா டிரஸ்ட் நிர்வாகி பாலகுமரேசன் மாலை அணிவித்து வரவேற்றார். ஆத்தூர் பஞ்சாயத்து தலைவர் கமாலுதீன், உப்பு உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க தலைவர் லக்ஷ்மணன், ஆறுமுகநேரி திமுக நகர தலைவர் நவநீத பாண்டியன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். ஆதவா பவுண்டேஷன், ஆதவா டிரஸ்ட், ஆதவா பால் பண்ணை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு திருப்பு விழா நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வீடு மனை தோட்டம் வாங்க வேண்டுமா விற்க வேண்டுமா அனுபவம். ஸ்ரீ கோலியம்மன் ரியல் எஸ்டேட் தொடர்புக்கு சுரேஷ் 9486750693. கோவை பாரதியார் பல்கலையில் நடந்த பாரதியார் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலெக்டர் சமீரன் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். பாரதியார் நினைவு நூற்றாண்டு நூல்களையும் அவரது பாடல்களின் இசை பேழையையும் வெளியிட்டு கலை இலக்கிய போட்டிகளில் வென்ற மாணவ மாணவியருக்கு இளம் பாரதி என்ற விருதை கலெக்டர் வழங்கினார். மருத்துவர்களின் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் பெற வாருங்கள். RS மருத்துவமனைக்கு அவசர தொடர்புக்கு 8903701999. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சுற்றுலா பயமும் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் மதிவேந்தன் கூறினார். உக்கடம் பெரிய குளத்தில் படகு சவாரி இயக்குவது போல் குறிச்சி குளத்திலும் படகு சவாரி இயக்க சாத்திய கூறுகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். G20 மாநாட்டின் ஒரு அங்கமாக நிதி மற்றும் மத்திய வங்கி பிரதிநிதிகள் கூட்டம் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை நடக்கிறது. 40 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். பெங்காலி மிஷின் கட்டிங் தல் பால்ஸ் வேலைகள் மற்றும் நேர்த்தியான முறையில் மெருகு வேலைகள் குறித்த நேரத்தில் செய்து தரப்படும். தரம் நம்பிக்கை நாணயம் இதுவே எங்கள் குறிக்கோள். தொடர்புக்கு கே குருசாமி 9952332333. ரயில்களில் குறுகிய தூரம் பயணம் செய்வோர் சாதாரண டிக்கெட் எடுத்தாலும் விரைவு ரயில்களில் ஒரு சில முன்பதிவு பெட்டிகளில் பயணம் செய்யும் வசதியை தெற்கு ரயில்வே நிர்வாகம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற கரும்பார்குழலி உடனுறை ரத்னகிரி ஈஸ்வரர் மலை கோவிலில் செங்குத்தான 1017 படிகளில் உருண்டு படியேறி மலை உச்சியில் உள்ள கோவிலில் ஜீவானந்தம் என்பவர் சுவாமி தரிசனம் செய்து நேர்த்தி கடனை செலுத்தினார். மணமகன் வேண்டுமா மணமகன் வேண்டுமா அனைத்து மதத்தினருக்கும் வரங்கள் பார்க்கப்படும். வாருங்கள், நீங்கள் விரும்பும்படி வரங்கள் அமைத்து தரப்படும். உறவு பாலம் திருமண தகவல் மையம் தொடர்புக்கு எஸ் சக்கரவர்த்தி 9865864948. கோவை கவுண்டம்பாளையம் பாரதி நகரில் செயல்படும் பேக்கரி ஒன்று அதன் கழிவு நீரை சாலையில் திறந்த வெளியில் விடுகிறது. இதனால் அங்கு கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது. இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என மிகவும் வேதனையோடு வருத்தம் தெரிவித்தனர். அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிடில் பொதுமக்கள் நடவடிக்கையில் இறங்குவதாக உள்ளனர். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.